ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் பேனரில் தில் ராஜு மற்றும் சிரீஷ் தயாரிக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா முதல் முறையாக இணைந்து நடித்து வருகிறார். விஜய் மற்றும் ராஷ்மிகா ஆகியோருடன் ஏராளமான நட்சத்திர பட்டாளங்களும் இந்த திரைப்படத்தில் நடித்து வருகின்றனர். சரத்குமார், பிரகாஷ் ராஜ், யோகி பாபு, பிரபு, ஷாம், ஜெயசுதா, சங்கீதா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் தளபதி 66 படத்தில் இணைந்து நடித்து வருகின்றனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அதே போல தளபதி 66 திரைப்படத்திற்கு பிரபல இசையமை விஜய் படத்திற்கு அவர் இசையமைப்பது இதுதான் முதல் முறை. தளபதி 66 படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் வைத்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இதில் நடிகர் விஜயுடன் பிரகாஷ் ராஜ், சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் அதிகம் வைரலாகி இருந்தது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த தளபதி 66 படப்பிடிப்பு தற்போது முடிவடைந்து விட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு தற்போது முடிவடைந்ததாகவும் இதில் பல முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்குவதில் ஆவலாக உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் விட 2023 ஆண்டு பொங்கலுக்கு தளபதி 66 திரைப்படம் வெளியாகும் எனவும் அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் விஜய் மற்றும் இயக்குனர் வம்சி படிப்பள்ளி இருக்கும் புகைப்படம் ஒன்றையும் ட்விட்டரில் தயாரிப்பு நிறுவனம் பகிர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் தளபதி 66 படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை விமான நிலையத்தில் விஜய் இருந்த புகைப்படங்களும் அதிக அளவில் வைரலாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து மாநகரம் படம் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ். த்ரில்லர் கதையம்சம் கொண்ட இப்படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றதால் ரசிகர்கள் மத்தியில் முதல் படத்திலேயே கவனம் பெற்றார் லோகேஷ் கனகராஜ். இப்படம் தற்போது பாலிவுட்டில் மும்பை கார் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. மாநகரம் வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய 2வது படம் கைதி. கார்த்தி ஹீரோவாக நடித்திருந்த இப்படம் பாடல்கள் மற்றும் ஹீரோயின் இன்றி உருவாக்கப்பட்டு இருந்தது. விஜயின் பிகில் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆன இப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்தது. இப்படமும் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு வருகிறது. கைதி படத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆன விஜய் தனது மாஸ்டர் படத்தை இயக்கும் வாய்ப்பை லோகேஷ் கனகராஜுக்கு வழங்கினார். கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட லோகேஷ் கனகராஜ் கில்லி மாதிரி சொல்லி அடித்தார். மாஸ்டர் படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதன் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநராக உயர்ந்தார் லோகேஷ். வரிசையாக ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த லோகேஷ் அடுத்ததாக கமலின் விக்ரம் படத்தை இயக்கியுள்ளார். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாராகி உள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தின் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக விஜயுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் விஜயின் 67வது படத்தை அவர் இயக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சமீபத்திய தகவலின்படி இப்படம் ஹீரோயின் இல்லாமல் பாடல்கள் எதுவும் இல்லாமல் கைதி பட பாணியில் உருவாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.